தேவை ஆசை இரண்டுக்கும் நல்ல வித்தியாசம் உண்டு, வேறுபாடு. அது என்ன தேவை, அது என்ன ஆசை? தேவை என்பது நம் வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் போன்றது. ஆளுக்கு உயரத்திற்கு தகுந்தாற்போல் இந்த குடலும் வாயிலிருந்து அந்த குதம் வரை நீட்டமாக நீளமாக இருக்கும். அது தேவை. தனக்கு எது தேவையோ அதை அவன் உழைத்து பெறுகிறான். பூமியில் எல்லாமே இருக்கிறது. தனக்கு வேண்டியதை அவன் பயிர் செய்து அதை உண்கிறான், மற்றவர்களுக்கும் கொடுக்கிறான். ஆனால் ஆசை என்பது தேவைக்கு அதிகமாக தனக்கே வேண்டும் என்று சேமித்து கொள்வது, பிறருக்கு கொடுக்காமல் தடுப்பது. இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அவ்வளவுதான். மனிதனுக்கு எது தேவை? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், அவ்வளவே. ஆனால் ஆசை உள்ளவன் இந்த நாட்டையே ஆள வேண்டும் என்று நினைக்கிறான். அலெக்சாண்டர் இந்த உலகத்தையே ஆள வேண்டும் என்று நினைத்தார். கடைசியில் தான் சேமித்து வைத்ததை அத்தனையும் மண்ணிலே போட்டுவிட்டு அவர் கழுகுக்கு இரையாக்கி கொண்டார். அதுதான் ஆசை உள்ளவன் நெப்போலியனை அல்ல, அலெக்சாண்டரை நினைத்து கொள்ளலாம். எதற்காக இந்த மகாவீரரும் இந்த கௌதம புத்தரும் ஆசை வேண்டாம் என்று சொன்னார்கள்? ஏனென்றால் அது துன்பத்தில் கொண்டு போய் சேர்க்கும், துன்பத்தை கொடுக்கும், நோயை தரும், பிணியை சேர்த்து வைக்கும், நிம்மதி மனதில் இருக்காது. துன்பங்கள்தான், மனதிலே துன்பம், உடலிலே துன்பம், எல்லாவற்றிலுமே துன்பம்தான். இந்த நத்தாங்கூடு என்று சொல்லுவோம், நத்தை, அதனுடைய உருவம் மிக மிகச் சிறியது. கடற்கரையிலும் பார்க்கலாம், குளக்கரையிலும் பார்க்கலாம். அதனுடைய உடல் மிகச் சிறியது. பூமிக்குள்ளேயும் இந்த மண்புழு இருக்கிறது. அதனுடைய வயிறு நீளமானது. பசுவின் வயிறு மிக 4 பைகளை கொண்ட பெரியது. ஆனால் மனிதனுக்கு வயிறு 1 தான் வயிறு. ஆனால் குடல் மட்டும் நீளமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்பார்கள். ஒரு பாத்திரத்தை, பெரிய பாத்திரம் வைத்திருக்கிறார் என்றால் அவனுக்கு அவனுடன் சார்ந்தவர்கள் அதிகமாக இருப்பார்கள். சிறிய பாத்திரத்தில் எல்லோரும் சாப்பிட முடியாது. ஆதலினால்தான் பெரிய பாத்திரத்தை அவர்கள் ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் வைத்து கொள்கிறார்கள். புத்தரோ சிறிய பாத்திரத்தை வைத்து கொண்டுதான் சென்றார். சில நேரமும் சாப்பிட்டார், சில நேரம் சாப்பிடவில்லை. அவர்கள் அமைதியாகவே கழித்தார். எனவே பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்பதன் பொருள் இதுதான். தேவையானவர்களுக்கு அதிகமாக கொடுப்பது. தனக்கு எது தேவையோ அதை மட்டும் வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு கொடுப்பது. இப்பொழுது நாம் ஒரு கடைக்கு சென்றால் பலவிதமான பொருள்கள் மூட்டை கணக்கில் இருக்கிறது. அரிசி கூட மூட்டை மூட்டை மூட்டையாக வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் நமக்கு எது தேவையோ ஒரு படியிலோ அல்லது மரக்காலிலோ வைத்து நாம் செய்வதில்லை. ஒரு சிண்டு, ஒரு ஆழாக்கு,
அல்லது ரெண்டு ஆளாக்கு தேவைக்கு தகுந்தாற்போல் அவர்கள் சமைத்து சாப்பிடுகிறார்கள். அதுதான் தேவை. ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு எது தேவையோ அதைத்தான் ஒவ்வொரு மனிதனும் பின்பற்ற வேண்டும். ஆசை உள்ளவன் மோசமாகிறான், மோசமடைந்து அழிவை தேடிக்கொள்கிறான். எனவே ஆசை எது, தேவை எது என்பதை ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொண்டால் அவர்கள் நலமுடன் வாழ முடியும். நீங்கள் தேவைக்காக வாழுங்கள், வசதிக்காக வாழாதீர்கள். ஏனென்றால் மனிதர்கள் ஏழ்மையிலும் இருக்கிறார்கள், வறுமையிலும் இருக்கிறார்கள், வசதி உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். தாழ்மையான இடம் உயர்வான இடத்திற்கு போக முடியும். ஒருவன் தோண்டினான், தோண்டும் பொழுது அங்கே பள்ளம் வந்தது. ஆனால் அருகாமையிலே அவன் போட்ட மண்ணெல்லாம் உயரமாகிவிட்டது. இதுதான் தத்துவம். நீ குழி வெட்டினால் அங்கே ஒருவன் முளைத்து கொண்டே இருப்பான், அங்கே புதைப்பதற்கு இடமும் கிடைக்கும். எனவே தேவையா அல்லது ஆசையா என்பதை கருத்தில் கொண்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும். அதுவே